காலையிலே ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதையா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லுன்ற அவசியம் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஹையர் ஆபீசர்ஸ், நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள். புருஷன்ற பதவிய தக்க வச்சுக்கங்க. ஏன் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. அதையும் மீறி தலையிட்டீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு என்கவுண்டர்ல நானே ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரத, உட்கார்ந்து பேப்பர் படிங்க. வாங்க. வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. பொழைக்கிற வாழிய பெருமாடு சாமி. பட்டுமா என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா தெரியுது. என்ன புதுசா பாக்குற மாதிரி? உபதேசம் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன விஷயம்? போங்க. என்கிட்ட நீங்க சொல்லுங்களே. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல வந்து போங்க. கத்திய கம்சான அந்த பொம்பளைங்க போவாங்க. டிரைவர் உனக்கு வேற தனியா சொல்லுமா? ஓயா எப்படி எப்படி கணவன்மார்களே, மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். அது எப்படி இப்படிலாம்? கல்லானாலும் கணவன் என்று உங்களை நேசிக்கிறோம். நேசிக்கிறேன். அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் பேரு மணி, கள்ள காதலும் பேரு பிரகாஷ். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியுமா. ஊருக்கு உபதேசம்,
இதுவும் சூப்பரா தான் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பண்றீங்க, ஆனா இப்படியே மாட்டேங்கிறீங்க. போய் சார், ஆயிரம் நிலவேவா இதழோரம் போய் சேர புது பாடல் நீ பாட பாடு. ஆயிரம் நிலவேவா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குங்க. இத நான் உனக்காகவே லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுமா. இத பிரஸ் பண்ணினா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வாட்ச உங்க கையில கட்டின உடனே இன்னும் ரொம்ப அழகா இருக்குமா. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டு மந்திரியே. சாரிப்பா அவசரமா ஹைதராபாத் போயிட்டு இருக்காரு, நீங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்க. யாரு உங்களா? மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. மலேசியா இருந்து வந்திருக்காங்க, ஏன் தடுக்கிறேன் வாங்க சார். சார் நாங்க மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வரோம், உங்க பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்போம் சார். ரொம்ப சந்தோஷம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறவர்க்கு நான் பாடிட்டே இருப்பேன். ஹைதராபாத் கிளம்புறேன், ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாளைக்கு பாக்கலாங்களா? வரங்க. விஜயகுமார் சார், பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்து மேடம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே சார். வேற ஏதாவது வேணா எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் தேவா சாருக்கு ஃபோன் பண்ணி ரெக்கார்டிங் மண்டே அன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேளு. யோ நீ டென்ஷன் பாத்தியா, கொஞ்சம் ரிக்வஸ்டா கேளு, புரியுதா? வரமா. மன்மதலீலை மயக்குது ஆளே, வரும் தப்பான உறவை வச்சுக்கிட்டா வரும். உன் புருஷன் தொண்ட கிளிய பாட்டு பாடி சம்பாதிக்கிறான், ஆனா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கூடாது போ. Thank you.
சுமங்கலி பூஜா கட்டின புருஷனுக்கா இல்ல கட்டில படுத்த கள்ளக்காதலனுக்கா? சுமங்கலியாவே பேச நிலுமா, பாடி தொடாத. கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு ஆப்பு. எப்படி அந்த கொலகாரங்க வருவான்? அவனை கப்புனு புடிச்சு போடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம், கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா, நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. தெரியுது, உன் கிளி நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்புட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் வரணும்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. முதலமைச்சர் என்னவோப்பா, வழி விடுப்பா. வண்டி உள்ள போய் கேட்டு தெரியா, இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்த இனிமே ஓட்ட தெரியாதா? ஐயா, அந்த கிளி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா, கிளி சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான் ஐயா. பாச்சா அண்ணன், நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திடுவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. போயா, குலகாரன் வருவான், அவனையும் பிடிச்சிக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சிங்கண்ணா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் ஐ அம் பாட்டு செல்லம் சார். ஐ அம் வக்கீல் பரமசிவம். அம்மா டைவர்ஸ் கேஸா விவாகரத்து கேஸா இல்ல நான் புருஷன் மாட்டே நான் பிரிக்கணுமா? அது இல்ல சார், மூணு ஒண்ணுதான் சார். அது எனக்கு தெரியாதா? நான் தான வக்கீல். அம்மா அந்த பையன் யாரு? பையனா? ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா பேசிட்டு போயிடுறேன். தனியா பேசணும் சொல்ல முடியல. என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தப்பு. 204 பிரகாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்பு. 304 பிரகாரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. ஏண்டி கண்ணகி பிறந்த நாட்டுல கன்னி பொண்ணுங்களே கண்ணியமா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமான உங்க அலும்பு தாங்களே அடி. உங்களை எப்படி காப்பாத்திடலாம் சார் நாங்க வந்தோம். உங்க ஒய்ஃபுக்கும் கார் டிரைவருக்கும் நான் இவ்வளவு எப்பவும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். விவாகரத்தை வாங்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றோம்னு தயவு செய்து கேஸ் எழுதிக்க சார். ஹாய் பூஜா. ஹாய். சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவால தேவா, லேட்டா வர எல்லாரும் சொல்ற பழக்கமான டயலாக் தானே. தேவா நேத்து என் பிறந்தநாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பூஜா பெரிய பெரிய வார்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு, அப்படி என்னென்ன பெருசா செஞ்சுட்டேன் தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு? இல்ல தேவா, எனக்குன்னு யாருமே இல்ல. நான் கூப்பிட்ட உடனே என்னையும் மதிச்சு வந்தீங்கல்ல, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒரு மாதிரியாவே இருக்கே, ஏதாவது பிரச்சனையா பூஜா? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனைங்கிறது யாருக்குதான் இல்ல பூஜா. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். உட்காரு. புரியுதா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கொஞ்சம் பாத்துக்கடா. ஐ கண்ணுக்குட்டி, தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. துரோகம் செய்யற மனைவிகளை கொலை பண்ணிட்டு வச்சிருக்கானே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வைஃப் கூட கொலை பண்ணிருக்கான். ஏன் தேவா, தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு இவன் யாரு? அவன் கடவுளா இருப்பான். தப்பு பண்றவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு என்னமோ அவன் செய்யறது நியாயமா தான் படுது. ஆனா தப்பு பண்றவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான், அப்ப தெரியும். அவன் மாட்டும் போது பாத்துப்போம். இப்ப நம்ம கிளம்புவோம். Ah!
நீ வட வாங்கி தெரியா? ஏண்டா மாப்பிள எச்சக்கையிலே காக்கா விட மாட்டேன், வடையெல்லாம் வாங்கி கொடுத்து கவனிக்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சி, நம்ம மால் செட் ஆயிருச்சுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாலை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன், கோயிலுக்கு போக முடியல, அதுதான் உனக்கு வட. என்கிட்ட நக்கலா என்னாச்சும் ஆளு? இப்பெல்லாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டேக்கடா. எப்படி கண்டுப்பா? இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோகம் பண்றவங்களை வச்சிட்டு இருக்கா ஒருத்த ஆப்பு வாழ அர்த்தம் பண்டாட்டி, அதான் பயந்துட்டா. புத்திசாலி பாத்திரம் வச்சு உனக்கு சேர்த்து பின்னாடி வச்சிட போற ஆப்பு விவரமா தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மன்னர் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் கல்யாண பொம்பளைங்க எல்லாம் ஒருத்தன் ஆப்பு ஆப்புன்னு தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸ் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போலீஸ் ஏன் சார் குறை சொல்றீங்க? அவங்க நினைச்சா எல்லாத்தையும் உறுப்பினர் அடக்க முடியும், மேலெடுத்து உத்தரவு இல்லையே, அவங்க என்ன பண்ண முடியும்? எங்க சார் இப்ப உள்ள போலீஸுக்கு எம்எல்ஏ விட்டு நாய கண்டுபிடிக்கிறதுக்கும் எம்பி விட்டு எடுபடி வேலை செய்யறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அப்புறம் கொலகாரனா யாராச்சும் இந்த தொட்ட போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க, அவங்க எங்க இருந்து பிடிக்க போறாங்க? தப்பு பண்ற பொம்பளைங்க அவங்களா திருந்தாதான் சார் நல்லது நடக்கும். என்னங்க இங்க வாங்க கண்ணு சரோஜா தேவி, நீ ஏமா இப்படி வேகாத வெயில்ல வந்திருக்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லங்க, முதல்ல அந்த டீ மாஸ்டர் வேலைய விட்டு நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. என்னம்மா சொல்ற? அந்த மாஸ்டர் வேலைய விட்டு நிறுத்துங்கங்கற, அவ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுங்க, இருந்தா விபரீதம் ஆயிடும். நீ தானமா சொன்ன நல்லா வேலை செய்யறான்னு? அப்ப சொன்னேங்க, இப்ப வேண்டாம், சொல்றத கேளுங்க. நீ சொல்லிட்டல்ல நிறுத்திறேன். டேய் நாளைல இருந்து உனக்கு வேலை கிடையாது, போடா வெளிய. வேணும்னா மாவாட்ட சொல்லுவாளுவ, பிரச்சனைனா நம்மள மாட்டி விட்டுருவாளுவ. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஐயா. அப்பா இனிமே எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது, ஆப்பு வைக்கிறவங்க தப்பிச்சாச்சு. ஜெயந்தி உனக்கு நைட்டி போட நல்லா இருக்கும், சேலை கடிக்க வந்து நீ ஏமாத்திட்டிய. பல்ல இழிக்காதையா, எவனோ ஒருத்த எங்க இருந்தா ஆப்படிச்சிட்டு இருக்கானா, எப்படி வரா எப்படி போறான்னு யாருக்கும் தெரியலையா. இனிமே நான் குடுக்கற காசுக்கு மட்டும் நீ சாமான் கொடுத்தா போதும், என் வீட்டுக்காருக்கு நான் உண்மையா இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன வர வர எல்லாரும் திரும்பி ஆளுவ? அப்ப வைக்கிற அணைஞ்சு வாழ்க.
விடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அருமை தெரியாம கள்ளக்காதலன் தான் பெருசுன்னு குழந்தைங்களையும் உங்களையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேங்க. மனசு மாறி வந்திருக்கு, என்ன தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. பத்து வருஷமா குடும்பம் நடத்தினா பட்டுனு விட்டு போயிட்ட, என் மனசு மன்னிக்கலாம், ஆனா இவங்க மன்னிப்பாங்களா? அப்பா நீங்க தான் எங்களுக்கு ரெண்டு வருஷமா அம்மாவா இருந்தீங்க, அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேண்டாம்ப்பா, எங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒதுக்கிடாதீங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, புள்ளியும் புருஷனையும் விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. என்னடா மாப்பிள்ள ஒயின் சாப்பிடலாம் ஈ அடிக்கு, யாரையும் காணும். பிரச்சனை இல்லை அவனுக்கும், இப்பதான் இந்தியன் தாத்தா சைடுல ஒருத்தன் அடிக்கிறனா ஆப்பு, அதனால பொம்பளைங்க எல்லாம் திருந்திட்டாங்க, ஆம்பளைங்க குடிக்கிறது இல்ல, அதனால வீட்டுல குடியும் குடுத்தனமா சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. என்னாச்சு வழக்கெல்லாம் கூட்டம் அலமோதுது? அம்பாள் அருள் புரிஞ்சிட்டாளா? சாமி அம்பாள் ஒண்ணு அருள் புரியல, ஆப்பு வைக்கிற அருள் புரிய வச்சுட்டான். இப்ப எல்லாம் பொம்பளை ஆட்டிங்க புருஷனோட குடியும் குடுத்தனமா சந்தோஷமா இருக்காங்க. இந்த கோயில் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் கூட்டம் பொங்கி வழியுது, அதனால முதல்ல ஆப்பு வைக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன தேவா முகலாம் வெறுத்திருக்கு, என்னாச்சு? பூஜா நீ சொன்ன அந்த எஸ்டிவி ப்ரோக்ராம் இதானா? ஆமா. அதுல நான் இன்டர்வியூ கொடுக்கறத முடிவு பண்ணிட்டேன். இன்டர்வியூவா? நிஜமா? உண்மையிலே? ஆமா. ரியலி? ப்ரோமிஸ்? மை காட், அவனஸ் பத்திரிக்க கண்டிப்பா நம்பர் 1. நம்ம மேடம் கிட்ட சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. மேடம்க்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணடி. அவங்க நம்பர் என்ன? அவசியத்துல எல்லாம் மறந்துடு. தேங்க்ஸ் தேவா. எடுங்களா போன். ஹலோ தேவா, சாரி மேடம், தேவா நம்ம ப்ரோக்ராம்க்கு வர ஒத்துக்கிட்டாரு. ஆ நான் மனதில் நன்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எஸ் மேடம், ஓகே. ஆ பை. ஹலோ அண்ணா, நான் பூஜா பேசுறேன். ஹாய் பூஜா, சொல்லுமா. தேவா பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? நீங்க எம்டி கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருங்க. சரி சரிம்மா, நான் எம்டி கிட்ட சொல்லி உடனே பேட்டிக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நாளைக்கு நாங்க வரும்போது நீங்க எஸ்டிவில இருப்பீங்களா? நான் நாளைக்கு வர முடியாதுமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஊர் கிளம்புறேன். நான் பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ஊர் கிளம்புறேன். மறக்காம எம்டி கிட்ட சொல்லி. நான் கண்டிப்பா சொல்றேமா. வணக்கம். பரபரப்பான இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் தமிழ்நாட்டிலே முக்கியமான புள்ளி. அவரை போலீஸ் வெளியே வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஒரு கொலைகாரர்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். அவர் ஏன் இந்த கொலைகள்லாம் செஞ்சார் அவரே நம்ம கிட்ட அதை சொல்ல போறாரு. மிஸ்டர் தேவா வாங்க, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. இந்த நிகழ்ச்சியை முன்னாடி பாத்திருக்கீங்களா? தம்பி நீங்க சிட்டில பல கொலைகள் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் போலீஸ் உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கல்யாணமான பொண்ணுங்களை மட்டுமே மர்டர் பண்ணதாகவும் அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வர யாரையும் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற கண்ணோட்டத்துல நாங்க பாக்குறதும் கிடையாது. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத உண்மைகள். நீங்க கொலைகாரனா மாறினதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு
நிகழ்ச்சி உங்களை ஆழமா காயப்படுத்திருக்கு. அது எப்போ எப்படி யாரால நடந்ததுங்கறத மறைக்காம சொன்னீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பலமா இருக்கும். பிறக்கும் போதே யாரும் கொலைக்காரனாவும் கொள்ளக்காரனாவும் பிறக்கறது இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ல போற இந்த உண்மைகள் தான் உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி அமைக்க போகுது. அதனால உங்க தண்டனையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சிய இங்க இருக்கிற 50 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடே ஏ உலகமே பாத்திட்டு இருக்கு. சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. பிறக்கும் போதே யாரும் கொலகாரனாவோ இல்ல கொள்ளக்காரனாவோ பிறக்கறது இல்ல நீங்க சொன்னீங்க உண்மைதான். ஒரு கிராமத்துல கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிக்கு நான் மகனா வந்து பிறந்தேன். நமக்கும் ஒரு வாரிசு வந்துருச்சேன்னு சொல்லி எங்க அப்பா ஊருக்கே இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டார். எங்க அப்பாவுக்கு என் மேல பாசம் அதிகம், ஆனா எனக்கு எங்க அம்மா மேலதான் பாசம். எங்க அப்பா அம்மாவும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுக்கும் எங்க அப்பா சிரிச்சுக்குவாரு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 வயசுல 1வதும் 6 வயசுல 2வதும் படிச்சுட்டு இருந்தேன் என்ன, 7 வயசுல இவன் நல்லா படிக்கிறான் இவனுக்கு அறிவு அதிகம்னு சொல்லி 3வதுல போடாம 4வதுல போட்டாங்க எங்க டீச்சரும் வாத்தியாரும். மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டாலும் சாயந்தரத்துல வீட்டுக்கு போய் அம்மா கையால ஒரு பிடி சோறாவது சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப ஆசையா அம்மா கையால சாப்பிடலான்னு வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்த்தப்போ அங்க எங்க அம்மாவும் வேற யாரோ ஒரு ஆம்பளையோ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கட்டி பிடிச்சு கட்டில படுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அறியாத வயசா இருந்தாலும் நம்ம அம்மா ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. வெளியில ஓடி வந்து அழுதுட்டு இருந்தேன். அங்க நடந்ததை எங்க அப்பாவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை கூப்பிட்டு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நான் உன்ன மன்னிச்சிட்டேன், நான் பார்த்ததை மறந்துட்டேன், நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, மிரட்டி கூட பார்த்தாரு. இவ்வளோ ஏ காலில் கூட விழுந்து கெஞ்சிருக்கிறார், அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க அம்மா ஒன்னு விட எனக்கு அவர்தான் பெருசுன்னு எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மீறி பிள்ளைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவன் மனசு உடஞ்சு படுத்திருந்த எங்க அப்பா எங்க அம்மாவும் சாரி அந்த பொம்பளையும் அவங்களோட கள்ளக்காதலனும் தலைவன் எடுத்து எங்க அப்பா முகத்துல போட்டு அமைக்கி கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தனா அவங்க காலில் விழுந்து எங்க அப்பா ஒன்னும் செஞ்சிடாதீங்கன்னு கதறி அழுத, ஆனா அவங்க அதை காதலே வாங்கிட்டு எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்து போனார். என்ன ஒரு நாய் மாதிரி எட்டி உதச்சிட்டு அவங்க அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷனை கொண்டுட்டு கள்ள காதலனோட ஓடி போன மவன் சொல்லி என்னை யாருமே ஊருக்குள்ள சேர்த்துக்கல. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். அப்புறம் நான் எப்படிதான் வளர்ந்துருப்பேன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, புரிஞ்சுப்பீங்க. எல்லாருக்கும் அம்மா ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அவத்த பேசி அம்மா பேசி எங்க அம்மா பண்ண தப்பு 10 வயசுல எனக்கு காயமா இருந்துச்சு, அதுவே 20 வயசுல பெரிய மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மி மதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய சாட்சியா வச்சு 1000 பேரை கூட்டி தாலி கட்டுற ஒவ்வொரு புருஷனுக்கும் துரோகம் பண்ற மனைவிகளை நான் கொல்ல ஆரம்பிச்சேன். ஏன் அத ஒரு லட்சியமாவே நான் எடுத்துக்கிட்டேன். இங்க சார் ப்ளீஸ் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆமா நாங்க சப்போர்ட். ஹலோ ஆ சொல்லுங்கமா. ஐ அம் ஜெயஸ்ரீ காசே பாம்பே சே பாம்பே சே ஹாம் போலியே தேவா கா கஹானி சுன்கே மே பஹோத் துக் ஹோ கே. அச்சா தேவா டேக்ஸி கே. அச்சா டேக் கே டேக் யூ வெரி மச். பாத்தீங்களா தேவா இப்ப மும்பையில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க, நாடு முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க சொல்றோம் தேவா பண்ணது கரெக்ட். ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார் வெளிய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, போலீஸ் பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு, ஸ்டுடியோ ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. சரி ஆடு இல்லாம கண்டினியூ பண்ண சொல்லு. ஓகே சார். அலாடா மச்சி தண்டி தேங்க் யூ. பாருங்க தேவா உங்க வாக்கு மூலம் மக்கள் மத்தியில பரபரப்பாயிடுச்சு, எல்லாருமே நீங்க பண்ணது நியாயம்ன்றாங்க. உங்களுக்கு ஜனங்களோட ஆதரவு அமோகமா இருக்கு, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லுங்க தம்பி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் கதையை கேட்ட நீங்க என் ஊர் எதுன்னு கேட்கல, எங்க அப்பா அம்மா பேரு எதுவுமே கேட்கல. பரவாயில்ல நானே சொல்றேன். என் ஊரு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கரிசல் பட்டிங்கிற கிராமம். எங்க அப்பா பேரு சிங்காரம், எங்க அம்மா பேரு பிரேமா. அந்த பிரேமா
என்ன பரிதவிக்கு விட்டு போன துரோகி அம்மா இவங்க தான். நான் இப்ப இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை புருஷனையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு நல்ல காதலனை தேடி போற ஒவ்வொரு பொம்பளைக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தேவாவா உருவாயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்கணும். காலையில எழுந்திருச்சு நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்கிறது உணர்ந்து அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓடி உழைச்சி தலைச்சு வீட்டுக்கு வர புருஷனுக்கு கை கால் அமைக்க உள்ளனாலும் பரவாயில்ல, அவங்க கூட கடைசி வரைக்கும் உண்மையா வாழணுங்கிற நினைப்பாவது இருக்கணும். ஐயோ நீங்க புரியாம பேசுறீங்க சார், உள்ள இருக்கிறவங்க பயங்கரமான அக்யூஸ்ட், நிறைய கொலை எல்லாம் பண்ணிருக்கான், அவனை நாங்க இமிடியா அரெஸ்ட் பண்ணி ஆகணும், பிளீஸ் கோஆபரேட். யோ உங்க நிலைமை எனக்கு புரியுது சார், எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப லைவ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு, வேர்ல்டு பூரா இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவிலே நம்பர் ஒன் சேனல் எங்களுது, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ் சார். புருஷன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக தீ குளிச்சவள ஒரு பொம்பளைதான், தம் புருஷன் ஊனமாயிட்டான் தெரிஞ்சு அவனை தோலை தூக்கி சுமனவ ஒரு பொம்பளைதான், தம் புருஷனை உத்தமன் நிரூபிக்க ஒரு ஊரிய அழிச்சவள ஒரு பொம்பளைதான். அப்படிப்பட்ட உத்தமிங்க பிறந்த இந்த நாட்டுல உங்கள மாதிரியே சில பொம்பளைங்க இருக்காங்களே, இது பாருங்கம்மா, நான் உங்களை பழி வாங்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல. கோபம் நாங்க பிஃபோரவே இங்க வந்துட்டு சார், பட் கனடா அவங்க எங்களை உள்ள விடல, அதனால இந்த அசம்பாவிதம் நடந்தது. பட் தி அக்யூஸ் இஸ் அரெஸ்ட் சார். எஸ் சார். சார் நான் பாக்கி நேரம் வந்து பேசுறேன். ஓகே. பாச்சா அண்ணா, அவன் கையில இருக்க அவளை அவுத்து விடு. போடுறா போடுறா வரேன் சார். என்ன சார் வர்றா? உயரிய கலாச்சாரங்களாலும் குடும்ப பாரம்பரியங்களாலும் பிணைக்கப்பட்ட நமது தேசம் இன்று கள்ளக்காவலால் இல்லை,